கத்திரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வெளியிலே மீண்டும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசிகளே விசுவாசித்தால் தேடி வருவார்கள் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைய தினத்திலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது உன் வெளிச்சத்து ஜாதிகளும் உதிக்கிற உன் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் நான்காம் வசனம் அவர்கள் எல்லாரும் உன் இடத்துக்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திற கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும் எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களை தேடி உங்களை பகைத்தவர்கள் உங்களை இகழ்ந்தவர்கள் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிறார் அப்பொழுது உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இருதயத்தில் கலங்கி போய் நான் இவ்வளோ நேசித்தேன் அவ்வளோ நேசித்தேன் இவங்க நீ விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்களா அவங்க உங்களை இந்த நாளில் தேடி வருவார்கள் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார் இந்த யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை பிரிந்து பனிரெண்டு சகோதரர் பதினோரு சகோதரர்களையும் பிரிந்து தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்தான் அவனுடைய நாட்கள் எல்லாம் கொடுமையாகத்தான் சென்றது அவனுடைய உறவினர்களை பார்க்க முடியாமல் என்ன தான் நம்மளை சுற்றி சுற்றி எல்லாருமே இருந்தாலும் அந்த உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய வழி இருக்குங்க அந்த வழி அந்த உறவுகள் நம்மளை விட்டு பிரியும் அந்த உறவுகள் நம்மளை தூஷணமாக பேசும் அது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்றார் உங்களை வெறுத்து ஒதுக்கினவர்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களை தேடி வருவார்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே இந்த யோசியப்பை வேண்டாம் என்று ஒதுக்கின அந்த பதினோரு சகோதரர்களையும் அவர்களை அவனை தேடி வரும்படியாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தேசத்திலே உண்டாக்கினார் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தது மீண்டுமாய் தானியம் கொள்ளும்படி வருகிறாங்க சிமியோனை அவன் அரஸ்ட் பண்ணி வச்சு வச்சுக்கிறான் மீண்டும் தானியம் கொள்ளும்படி வராங்க இந்த இடத்துல பாருங்க ஒரு வசனம் சொல்லுது அழுகிறத்திற்கு முப்பதாவது வசனம் அந்த அளவுக்கு அதாவது முப்பதாவது வசனம் யோசிப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் நீங்கள் அந்த அளவுக்கு எமோஷன் ஆகிற அளவுக்கு ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பெரிய விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார் நீங்கள் விரும்பின உங்களுடைய நேசர்கள் உங்களை தேடி இந்த நாளிலே உங்களிடத்துக்கு வரப்போகிறாங்க இங்கே அந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பணத்தோடு கூட தானியத்தை சேர்த்து வச்சிடறாங்க அப்போ வந்து அந்த விசாரணை கருத்து நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அந்த பதினோரு சகோதரர்களுக்கும் சொல்கிறான் பாருங்க உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் யார் கட்டளைட்டா உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனும் ஆயிருக்கிறவர் இந்த நாளிலும் கூட புதையலாக உங்களுக்கு உறவுகளை தேவன் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பதினோராவது வசனத்தில் யாக்கோபு சொல்றாரு அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரோவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வசுக்களிலே கொஞ்சம் பிசின் தைலம் கொஞ்சம் தேன் கந்தவர்க்கங்கள் வெள்ளை போலம் திரபிந்து கொட்டைகள் வாதுமை கொட்டைகளை சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் அவனுக்கு காணிக்கையாக கொடுங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க உங்களுக்கான உச்சிதமான பொருட்களை கொண்டு உங்களிடத்தில் வரப்போகிறாங்க உங்களுக்கான உச்சிதமாக அற்புதமான சீர்சனத்தையோட வந்து உங்களை பார்க்க போறாங்கங்க இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு இதை சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசித்தால் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் தேவனை விசுவாசித்தபடியினால்தான் தேவன் நம்மேலாக வைத்த அன்பின்படியினால்தான் இந்த நாளிலே நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுபோல இந்த உறவுகள் உங்களை இழந்த உறவுகள் நீங்கள் இழந்து தவிக்கிற உறவுகள் இழந்த உறவுகள்னு சொல்ல முடியாது இழந்து தவிக்கிற உறவுகள் எல்லாம் இந்த நாளிலே உங்களை தேடி நிச்சயமாய் வரப்போகிறார்கள் வெறுங்கையா அவங்க வரப்போகிறது கிடையாதுங்க அவங்க உச்சிதமான பொருட்களை கொண்டு வந்து உங்களிடத்துல கொடுத்து என்ன பண்ண போறாங்க உங்களை பார்க்க போறாங்க இங்க பாருங்க இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது யோசிப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் உங்களை அசிங்கமாக பேசி வாசப்படியே மிதிக்காதன்னு சொன்ன ஆளெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கை கட்டி பணிகிற நாள் இது இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு எதிரடையாக இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக குனிய செய்ய போகிறார் அவர்கள் தேடி வந்து உங்களை பணிந்து கொள்வார்கள் தரை மட்டும் தரை மட்டும் குனிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க சாஸ்டாங்கமாக விழுந்துட்டாங்க சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன பண்ணுறாங்க அவனை வணங்குறாங்க ஸோ நீங்கள் உண்மையாக இருந்தீங்க விசுவாசத்தோடு கூட இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தேவன் நன்மையானவைகளையும் இவங்களோட வாழ்க்கையில் செய்வாருங்க விசுவாசித்தால் உங்களை எல்லாரும் தேடி வருவாங்க உதிக்கிற உங்கள் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் இந்த ராஜாக்கள் எல்லாம் யாக்கோவினுடைய பனிரெண்டு கோத்திரத்தாரில் பதினோரு ராஜாக்களும் இவனை தேடி வராங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை காரணம் விசுவாசம் விசுவாசித்தால் அவனுடைய சொப்பனம் நிறைவேற எடுத்துக்கொண்ட காலகட்டங்கள் ரொம்ப அதிகங்க ஆனால் அந்த சொப்பனத்தை நிறைவேறுதலை தேவன் கட்டளையிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்குறார் அதுபோல் அதே தேவன் தான் உங்களுடைய தேவன் நீங்கள் விசுவாசித்தால் அநேகர் உங்களிடத்தில்களை தேடி வரும்படியாக வந்து உங்கள் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்க சும்மா வரலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் வராங்க அங்கே தானியத்தை கொள்ளும்படி தான் வராங்க அங்கே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை எங்க கட்டளையிடுகிறார் நிச்சயமாக உங்களுக்காகவும் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வசனங்கள் எல்லாம் ரொம்பவே ஆசீர்வாதங்களாக இருக்கிறது பாருங்க இந்த நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் போய் தனியாக தியானிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார் இது போலத்தான் இது போலத்தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார் பாவியான உங்களையும் என்னையும் தேடி இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரச்சித்திருக்கிறார் அவரை நேசியுங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த இடத்துல பிசாசு உங்களுக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுவான் இந்த வசனத்தில் இன்னொரு ஒரு வியாக்கியானத்தையும் நாம் பார்க்கும் பொழுது தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினான் இனிமே உன்னை நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த நாளிலே பிசாசினுடைய நுகத்தை உங்களுடைய தோளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்து போடுகிறார் அவன் உங்களிடத்துல இடத்துல மண்டியிட்டு ஓட போகிறான் இயேசுவின் நாமத்தினால அதனால் நீங்கள் விசுவாசித்தால் தேவ ஆசீர்வாதங்கள் பிசாசி மேற்படியானவன் அவன் உங்களை விட்டு ஓடி போக போகிறான் ஆவியானவர் உங்களை தேடி வரப்போகிறார் அவர் வந்துவிட்டால் நித்திய ஆசீர்வாதங்களுடைய தலையில் மேலே தங்கும் விசுவாசிகளே விசுவாசித்தால் தேடி வருவார்கள் உங்களை இழந்த நீங்கள் இழந்தவர்கள் உங்களால் உங்களை உங்களை மனம் அடிவுக்கு உள்ளாக்கினவர்கள் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள் உங்களை பகைத்தவர்கள் உங்களை நெருக்கினவர்கள் உங்களை துன்பப்படுத்தினவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தினவர்கள் யாவரும் உங்களை தேடி வருவார்கள் சும்மா வரமாட்டாங்கங்க வெறுங்கையோடு வரமாட்டாங்கங்க உச்சிதமான வசுக்களோடு கூட உங்களிடத்தில் அவங்க கடந்து வருவாங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆதலால் விசுவாசிகளே விசுவாசித்தால் தேடி வருவார்கள் தொடர்ந்து விசுவாசியுங்கள் உங்களுடைய உறவுகளை தேடி வளர்த்துக் கொள்ளுங்கள் கத்துரையை பரிசுத்தனாமல் மாத்திரம் மகிமைப்படுவதாக அன்புடனும் ஜபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர் மீண்டும் நாளை காலை நான் உங்களை சந்திக்கிறேன் கத்துரை பரிசுத்தனாமல் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்